தீமோத்தேயுவை அனுப்பினோம். ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து, இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும், உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும், நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டது என்றும் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். அப்போஸ்தலர் பவுல் அத்தேனை பட்டணத்தில் தனித்து விடப்பட்டிருக்கிறார். இதுவும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாயிருக்கும் என்று பவுல் தீர்மானிக்கிறார். தான் இங்கு தனித்து விடப்படுகிறது நன்மையாயிருக்கும் என்று பவுல் நினைக்கிறார். தெசலோனிக்கேயரின் சுக செய்தியை அறிந்து வருவதற்காக பவுல் அவர்களிடத்தில் தீமோத்தேயுவை அனுப்புகிறார். பவுல் தீமோத்தேயுவை அனுப்பும்போது நற்குணங்களை அவருடைய சாட்சியாக அறிவிக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் பொதுவாக தீமோத்தேயுவை பற்றி சொல்லும்போது அவரை தன்னுடைய உத்தம குமாரன் என்று சொல்லுவது வழக்கம். ஆனால் இங்கோ பவுல் தீமோத்தேயுவை நம்முடைய சகோதரன் என்று சொல்லுகிறார். சகோதரன் என்று சொல்லுவதோடு அவரை தேவ ஊழியக்காரன் என்றும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாள் என்றும் சொல்லுகிறார். ஊழியக்காரர்கள் ஒருவருக்கொருவர் மற்ற ஊழியக்காரர்களுடைய கரங்களை பலப்படுத்த வேண்டும். மற்ற ஊழியக்காரர் மீது பொறாமைப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, மற்ற ஊழியக்காரரின் ஊழியத்திற்கு தடை பண்ணக்கூடாது. எல்லா ஊழியக்காரரும் கர்த்தருடைய திராட்சை தோட்டத்தில் உடன் வேலையாட்களாக இருக்கிறார்கள். எல்லோரும் இணைந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒருவருக்கொருவர் பிரிந்து ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் கிரியை நடப்பிக்க கூடாது. அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவை தன்னுடைய உடன் வேலையாள் என்று சொல்லி அவருடைய ஊழியத்தை உற்சாகப்படுத்துகிறார். பவுல் தீமோத்தேயுவை தெசலோனிக்கேயரிடத்தில் அனுப்புவதற்கு ஒரு நோக்கம் உள்ளது. தீமோத்தேயு அவர்களுடைய விசுவாசத்தை பற்றி அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். தெசலோனிக்கேயர் கிறிஸ்துவின் நிமித்தமாய் சில பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிறார்கள். இந்த உபத்திரவங்களினால் தெசலோனிக்கேயர் யாரும் அசைக்கப்பட்டு விடக்கூடாது, அவர்களை திடப்படுத்த வேண்டும். இதற்காகவே அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவை அவர்கள் மத்தியில் அனுப்பியிருக்கிறார். தீமோத்தேயு தெசலோனிக்கேயருக்கு ஆறுதலாக இருப்பார், அவர்களை திடப்படுத்துவார், அவர்களுக்கு புத்தி சொல்லுவார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு ஆறுதல் கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் திடமாயிருப்போம். தெசலோனிக்கேயர் தங்கள் விசுவாசத்தில் திடப்பட வேண்டும். தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்கள் ஆறுதல் பெற வேண்டும். அவர்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். அந்த விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தோடு கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல வேண்டும். அவர்களுக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் வந்தாலும் சோர்ந்து போய்விடக்கூடாது. உபத்திரவங்களின் நிமித்தமாய் கர்த்தரை பின்பற்றுவதில் இருந்து பின்வாங்கி போய்விடக்கூடாது, வழியை விட்டு விலகி சென்றுவிடக்கூடாது. அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கேயர் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய ஆத்துமாக்களை குறித்து அதிக கரிசனையோடு இருக்கிறார். அவர்களுக்கு ஆவிக்குரிய உதவி செய்வதற்காக தன்னுடைய நம்பிக்கைக்குரிய தீமோத்தேயுவை அவர்கள் மத்தியிலே அனுப்புகிறார். எல்லா விசுவாசிகளுக்கும் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் வரலாம். உபத்திரவங்கள் வரும்போது அவற்றை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் சகித்து கொள்ள வேண்டும். உபத்திரவங்களை கடந்து வருவதற்கு ஆவியானவரிடமிருந்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் நிமித்தமாய் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. இந்த உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிகளுக்கு உபத்திரவம் வரும் என்று அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கேயர் மத்தியில் இருந்தபோது ஏற்கனவே முன் அறிவித்திருக்கிறார். அவர் முன்னறிவித்த பிரகாரம் அவர்களுக்கு இப்போது உபத்திரவம் வந்திருக்கிறது. உபத்திரவம் சுவிசேஷத்தின் மூலமாய் உண்டாயிற்று. சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவர்கள் உபத்திரவத்திற்கு உட்படுத்தப்படுகிறார்கள். எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு உபத்திரவம் வருவது போல
தெசலோனிக்கேயருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் உபத்திரவம் உண்டாயிற்று. தெசலோனிக்கேயர் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் குழந்தைகளைப் போல இருக்கிறார்கள். பவுல் அவர்களுக்கு ஒரு தாயைப் போலவும் ஒரு தகப்பனைப் போலவும் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். அவர்கள் இப்போது தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெற்று வருகிறார்கள். இப்படிப்பட்ட சமயத்தில் அவர்களுக்கு உபத்திரவம் வந்திருக்கிறது. சோதனைக்காரன் அவர்களை சோதனைக்கு உட்படுத்துகிறான். இந்த சோதனையில் தெசலோனிக்கேயர் தங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டார்களா என்பதை அறிந்து கொள்ள பவுல் ஆர்வமாயிருக்கிறார். அதை அறிந்து வருவதற்காக தீமோத்தேயுவை அவர்களிடத்தில் அனுப்புகிறார். தெசலோனிக்கேயரின் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு சோதனைக்காரன் மூலமாய் அதிக சோதனை வந்துவிட்டதோ என்று பவுல் பயப்படுகிறார். பவுலால் பொறுத்திருக்க முடியவில்லை. அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் இப்போது திடமாய் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறார். சோதனைக்காரன் தயவு தாட்சணியம் பாராமல் எல்லா விசுவாசிகளையும் சோதனைக்கு உட்படுத்துவான். சோதிப்பதில் அவன் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. பல சமயங்களில் பிசாசு விசுவாசிகளை சோதித்து வெற்றியும் பெற்றிருக்கிறான். இப்போது தெசலோனிக்கேயரை சோதித்து அவர்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்று சாத்தான் தீவிரமாய் முயற்சி செய்கிறான். அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கேயர் மத்தியில் சுவிசேஷத்தை விதைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை அவர்களுக்கு செய்திருக்கிறார். சாத்தானுடைய சோதனையினால் தங்களுடைய வேலை வீணாய் போயிற்றோ என்று பவுல் பயப்படுகிறார். அவர்கள் என்ன ஆனார்களோ என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறார். இனிமேலும் பவுலால் பொறுத்திருக்க முடியவில்லை. பவுல் தெசலோனிக்கேயர் மத்தியில் சுவிசேஷ ஊழியம் செய்ததன் மூலமாய் அங்கு சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இப்போது ஆவியின் கனியை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் கனி கொடுக்க கூடாதபடிக்கு சாத்தான் அவர்களை உபத்திரவப்படுத்துகிறான். சாத்தான் விசுவாசிகளையும் சோதிப்பான், ஊழியக்காரர்களையும் சோதிப்பான். பல சமயங்களில் சாத்தானால் ஊழியக்காரரை ஜெயிக்க முடியாது. கர்த்தருக்காக அவர்கள் செய்கிற ஊழியத்தை சாத்தானால் தடை பண்ண முடியாது. ஆனாலும் சாத்தான் சோர்ந்து போக மாட்டான். ஊழியத்தை தடை பண்ண முடியாமல் போனாலும் அவர்களுடைய ஊழியத்தில் ஜெயம் கிடைக்காதபடி செய்வதற்கு முயற்சி செய்வான். ஊழியம் வளராதபடி தடை பண்ணுவதற்கு சாத்தான் பிரச்சனைகளை கொடுப்பான். சாத்தான் தன்னால் முடிந்த எல்லா உபாயங்களையும் எல்லா தந்திரங்களையும் விசுவாசிகளுக்கு விரோதமாகவும் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவும் பயன்படுத்துகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவை தெசலோனிக்கேயர் மத்தியிலே அனுப்பியிருக்கிறார். தெசலோனிக்கேயருக்கு உபத்திரவம் வரும் என்று பவுல் அவர்களிடத்தில் இருந்தபோது அவர்களுக்கு முன் அறிவித்தார். அவர் முன் அறிவித்தபடியே அவர்களுக்கு உபத்திரவம் வந்து நேரிட்டது. இந்த உபத்திரவங்களினாலே தெசலோனிக்கேயரில் ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு அவர்களை திடப்படுத்துவதற்காக பவுல் தீமோத்தேயுவை அவர்களிடத்தில் அனுப்பியிருக்கிறார். தீமோத்தேயு அவர்களிடத்தில் வந்து அவர்களுடைய விசுவாசத்தை பற்றி அவர்களுக்கு புத்தி சொல்லுவார். எல்லா உபத்திரவங்களும் சத்ருவின் மூலமாக வரும் என்று சொல்ல முடியாது. நம்முடைய எல்லா பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் சாத்தானே காரணம் என்று அவன் மீது மொத்தமாக குறை சொல்ல முடியாது. சில சமயங்களில் தேவனுடைய தீர்மானத்தின் பிரகாரமாகவும் அவருடைய அனுமதியோடும் விசுவாசிகளுக்கு உபத்திரவம் வரும். தெசலோனிக்கேயருக்கு உபத்திரவம் வரும் என்று பவுல் முன் அறிவித்தார். அது எச்சரிப்பின் சத்தம். நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை ஏற்கனவே தரித்து கொண்டு சாத்தானோடு யுத்தம் பண்ண ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இதற்காகவே நமக்கு முன்னறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. முன்னறிவிப்பு நமக்கு கொடுக்கப்படும் போது நாம் முன்னெச்சரிக்கையோடு இருக்க முடியும். விசுவாசியுடைய வாழ்க்கையில் உபத்திரவம் வரும்போது நம்முடைய விசுவாசம் உறுதிப்படும். சோதனையை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ள நமக்கு பயிற்சி கிடைக்கும். நமக்கு உபத்திரவம் வரும் என்று முன்னறிவிக்கப்படும் போது நம்முடைய ஜெப நேரத்தை அதிகரிக்க வேண்டும். உபத்திரவத்தை சகிப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். தெசலோனிக்கேயருக்கு ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்ட பிரகாரமே உபத்திரவம் வந்தது. எதிர்பாராத விதமாக உபத்திரவம் வந்து அவர்களில் யாரையும் வாரிக்கொள்ளவில்லை. ஆனாலும் நமக்கு உபத்திரவம் வரும்போது நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தை விட்டு விலகி போய்விட்டோம் என்றால் நம்மிடத்தில் செய்யப்பட்ட ஊழியம் வீணாய் போகும். விசுவாசத்தில் இருந்து விசுவாசிகள் விழுந்துவிட்டால் அது ஊழியக்காரர்களுக்கு தோல்விதான். அவர்களுடைய ஊழியம் வீணாய் போயிற்று என்பதற்கு
விசுவாசிகளின் தோல்வி ஓர் அடையாளம். ஆகையினால் சோதனைக்காரன் விசுவாசிகளை சோதனைக்கு உட்படுத்தும் போது ஊழியக்காரர்கள் விசுவாசிகளின் விசுவாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய விசுவாசத்தை பற்றி அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். உபத்திரவங்களினாலே அவர்கள் அசைக்கப்படாதபடிக்கு அவர்களை திடப்படுத்த வேண்டும். தெசலோனிக்கேயில் உள்ள விசுவாசிகள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதில் பவுல் மிகுந்த ஆவலாக இருந்தார். ஏனெனில் அவர்கள் உபத்திரவங்களின் நடுவே கடந்து வந்தார்கள். அவர்களுடைய நன்மையை அறிந்து கொள்வதில் பவுல் இனிமேலும் தாமதிக்க விரும்பவில்லை. ஆகையினால் தீமோத்தேயுவை பவுல் அவர்களிடத்தில் அனுப்பினார். சாத்தான் ஒரு சோதனைக்காரன். விசுவாசிகளை சோதனைக்கு உட்படுத்துவதற்கு அவன் பல உபாயங்களை பயன்படுத்துவான். அவனுடைய சோதனைகளில் இருந்து நாம் வெற்றி பெற்று வர வேண்டும். சாத்தானிடம் நாம் விவாதம் பண்ணவும் கூடாது. அவனுடைய இரக்கத்திற்காக அவனிடம் கெஞ்சவும் கூடாது. சாத்தானை நாம் எதிர்த்து நிற்கும் போது அவன் நம்மை விட்டு ஓடிப்போவான். கிருபையை பற்றிய சத்தியம். தன்னுடைய சுவிசேஷ வேலை வீணாய் போய்விடுமோ என்று பவுல் சந்தேகப்படுகிறார். ஏனெனில் சாத்தான் விசுவாசிகளை சோதனைக்கு உட்படுத்தி அவர்களை தோல்வியுறச் செய்வதற்கு வாய்ப்புள்ளது. தேவனுடைய கிருபையை பற்றி பவுலுக்கு நன்றாக தெரியும். சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்பவர்களிடத்தில் தேவ கிருபை கிரியை செய்யாது. தேவனுடைய கிருபையை யாரும் தங்களுடைய சொந்த முயற்சியினால் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆனாலும் தேவ கிருபையின் ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு நாம் ஒரு சில நிபந்தனைகளை கை கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். தேவன் யாருக்கும் நிபந்தனையற்ற கிருபையை தருவதில்லை. சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதோருக்கும் தேவ கிருபை வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆயினும் தேவனுடைய சப்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய சுவிசேஷ செய்திக்கு கீழ்ப்படிவோரை மட்டுமே தேவன் தமது கிருபையினால் ரட்சிக்கிறார். தேவனுடைய பரிசுத்தவான்கள் வெளிச்சத்தில் நடந்து சுவிசேஷத்திற்கு உண்மையாய் நடந்து கொள்ளும் போது மட்டுமே தேவ கிருபை அவர்களுக்கு பலன் செய்கிறது. தேவன் கிருபை உள்ளவர். அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு அவர் எதிர்பார்க்கும் நிபந்தனைகளை நிறைவேற்றுவது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கிருபையை பெற்றிருப்போரின் சுபாவங்கள். ஒரு சிலர் தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெற்றிருக்கிறார்கள். ஒரு சிலர் தேவனுடைய கிருபையை விருதா வாக்குகிறார்கள். ஒரு சிலர் கிருபையில் இருந்து விழுந்து விடுகிறார்கள். ஒரு சிலர் தேவனுடைய கிருபையை இழந்து போகிறார்கள். ஒரு சிலர் தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டுகிறார்கள். கிருபை பெருகும்படிக்கு ஒரு சிலர் பாவத்தில் நிலை நிற்கிறார்கள். ஒரு சிலர் தேவனுடைய கிருபையில் நிலை கொண்டிருக்கிறார்கள். வேறு சிலரோ நிலை கொண்டிராமல் இருக்கிறார்கள். ஒரு சிலர் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுத்து உதவி செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் ஒரு சிலர் வளர்கிறார்கள், ஒரு சிலர் வளரவில்லை. ஒரு சிலர் கிருபையை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒரு சிலர் கிருபையை புறக்கணித்து தள்ளிவிடுகிறார்கள். தேவனுடைய கிருபை செய்யக்கூடிய காரியங்கள். தேவ கிருபை உலகத்தை ரட்சிக்கும். தேவ கிருபை மனுஷருக்கு எல்லா நல்ல ஈவுகளையும் தரும். தேவ கிருபை மனுஷரை மனந்திருந்த வைக்கும். தேவ கிருபை மேலான ஆசீர்வாதங்களை தரும். தேவ கிருபை ரட்சிப்பை தரும். கிருபை விசுவாசத்தை தரும். கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். கிருபை பாவத்தை மேற்கொள்ளும். கிருபை நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொள்ளும். தேவ கிருபை ஒருவனை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக ஆக்கும். கிருபை தைரியத்தை தரும். கிருபை கிறிஸ்துவில் பங்கு பெற வைக்கும். கிருபை வல்லமையை தரும். கிருபை உதாரத்துவமாக ஏவும். கிருபை நீடிய பொறுமையை தரும். கிருபை ஜனங்களை ஊழியம் செய்வதற்கு அழைக்கும். கிருபையினால் ஐஸ்வர்யம் பெருகும். கிருபை துதித்து பாடுவதற்கு ஏவும். கிருபையினால் ஒருவருடைய பேச்சு சாரமாக்கப்படும். கிருபை பலனை தரும். கிருபை உபதேசிக்கும். கிருபை பாடுகளை அனுபவிக்கும் போது உதவி செய்யும். கிருபை தேவைப்படும் போது உதவி புரியும். கிருபை ஸ்திரத்தன்மையை தரும். கிருபை ஜீவனை தரும். கிருபை தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய உதவி புரியும். கிருபை பரிபூரணமாக பெருகும். கிருபை நம்பிக்கையை தரும். கிருபை பிரசங்கம் பண்ணும் ஆற்றலை தரும். கிருபை ஜீவியங்களை மாற்றும்.
தேவனுடைய கிருபை இருந்த போதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டிய காரியங்கள். இப்போது இரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் வருங்காலத்தில் பாவம் செய்தால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. நாம் பெற்றிருக்கிற இரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் இரட்சிப்பின் நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நமக்கு சுயாதீன சித்தம் இருக்கிறது. நாம் பாவம் செய்யும் போது நாம் பாவத்தில் விழுகிறோம். இரட்சிக்கப்பட்டவர்கள் பிரமாணத்தை மீறி பாவம் செய்யும் போது அவர்களுக்கு மரண ஆக்கினை தீர்ப்பு உண்டு. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம் தேவனிடம் நமது பாவங்களை குறித்து அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்யப்பட்ட பாவங்கள் மட்டுமே மன்னிக்கப்படும். பாவத்தை குறித்து மனுஷருக்கு பொறுப்பு உண்டு. ஒருவன் பின்வாங்கி போகும்போது அவனுடைய பின்மாற்றத்திற்கு அவனே பொறுப்பேற்க வேண்டும். நாம் வருங்காலத்தில் பாவம் செய்தால் அப்போது அந்த பாவத்தையும் அறிக்கை செய்ய வேண்டும். இரட்சிக்கப்பட்டவர்கள் பாவமே செய்ய மாட்டார்கள் என்று கூற முடியாது. அறிக்கை செய்யப்படாத பாவங்களை தேவன் மன்னிப்பதில்லை. மனிதன் பாவம் செய்ய வேண்டும் என்று சித்தம் கொள்ளும் போது தேவன் அவனை கட்டி போடுவதில்லை. தேவனுக்கு கீழ்ப்படிய மறுப்பவருக்கு நித்திய ஜீவன் வாக்கு பண்ணப்படவில்லை. நாம் தேவனுக்கு சுயாதீனமாக கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன். விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஒருவன் தொடர்ந்து பாவம் செய்யும் போது தேவன் அவனை ஆசீர்வதிப்பதில்லை. இரட்சிக்கப்படாதவர்கள் பாவம் செய்தாலும் இரட்சிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்தாலும் பாவம் பாவமே. பாவத்தில் பட்சபாதம் இல்லை. பாவிகளாக இருந்தாலும் பரிசுத்தவான்களாக இருந்தாலும் அவர்கள் செய்யும் பாவங்களுக்காக தேவன் அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார். பாவம் செய்யாமல் நீதிநெறி பிரகாரம் ஜீவிக்க வேண்டும் என்று மனுஷன் தன்னுடைய சுயாதீன சித்தத்தினால் தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். சாத்தானையும் பாவத்தையும் சேவிப்பவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுப்பதில்லை. ஒருவன் வேண்டுமென்றே பாவம் செய்யும் போது அவன் தன்னுடைய நீதிநெறி வாழ்வில் விழுந்து விடுகிறான். தேவனுடைய கிருபையை மனுஷன் தன்னுடைய சுய இஷ்டப்படி பயன்படுத்த முடியாது. விதைப்பும் அறுப்பும் என்னும் பிரமாணத்தை தேவனுடைய கிருபை ஆதரிக்கிறது. தேவனுடைய சிலாக்கியங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டவை. தேவன் நியமித்துள்ள நிகழ்வுகளுக்கு கீழ்ப்படியாமல் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் நியமித்துள்ள நீதிகளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் இல்லாமல் ஜீவிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனே ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் இருக்கிறார். கலகக்காரர்களையும் முரட்டாட்டக்காரர்களையும் தேவன் ஆதரிப்பதில்லை. ஒருவன் கலகம் செய்து பாவத்தில் தொடர்ந்து விழுந்திருக்கும் போது தேவன் அவனுக்கு மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் வாக்கு பண்ணவில்லை.